ஸ்ரீ மாத்ரே நமக வேதி உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் வணக்கங்கள் இன்றைய இந்த தின பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தமிழ் சோபகிருது வருடம் சித்திரை மாதம் எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை பரணி நட்சத்திரம் இரவு பதினோரு மணி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம் பிரதமை திதி காலை எட்டு மணி முப்பது நிமிடம் வரை அதன் பிறகு த்விதியை திதி சித்த யோகம் கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று வைசாக ஸ்நானம் ஆரம்பம் சந்திர தரிசனம் செய்வது சிறப்பு இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ராகு சூரியன் புதன் சந்திரன் ரிஷபத்தில் சுக்ரன் மிதுனத்தில் செவ்வாய் துலாமில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் குரு இன்று பிற்பகல் இரண்டு மணி அளவில் புதன் மேஷ ராசியில் வக்ரகதி அடைகிறார் இன்றைய ராசிபலன் மேஷ ராசி இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வெற்றிகளை அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டாலும் அதற்காக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தடுமாற்றமான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மனசுல ஒரு விதமான குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சனி பார்வையில சந்திரன் மனோகாரகன் இருக்கிறதுனால முடிந்தவரை இன்று புத்துணர்ச்சியுடன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் சில சமயம் உங்களுடைய தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக சில எடுக்கக்கூடிய முயற்சிகள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நல் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் தெம்பும் உடலில் அசௌரியமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு உடல் ரீதியாக சோர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று அதிகப்படியான வேலைப்பளுவை பழுவை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் படிப்பில் ஆர்வம் அதிகரித்து வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பிருக்கு இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்த வியாபாரிகளுக்கு ஏற்றம் தரக்கூடிய கடனுதவி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியடைவீர்கள் குறிப்பாக தொழில் ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ நீங்கள் எடுத்த புதிய முயற்சிகளில் வெற்றியடைந்து உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களை பெருமையோடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நாள் ரிஷப ராசி விரயஸ்தானத்தில் நான்கு கிரக சேர்க்கை அந்த நான்கு கிரக சேர்க்கைக்கு சனி பார்வை இருக்கிறது செலவுகள் இருந்தாலும் அதை சமாளிக்கும் விதமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது விரயஸ்தானத்தில் மூன்றாம் இடத்து அதிபதி உபஜயஸ்தானாதிபதியான சந்திரன் இருக்கிறது அதுவும் மறைவாக இருக்காரு அமாவாசை முழு நிலவு இல்லாமல் இருக்காரு இது உங்களுக்கு ஏற்றத்தை தரும் வெற்றிகளை இனிமையாக அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குரு பயிற்சி தயாராகிட்டு இருக்காரு அதனால் உங்களுக்கு இதுநாள் வரை இல்லாத அளவுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வருகின்றது இன்று மதியத்திற்கு மேல் செலவுகள் ஏற்படும் குறிப்பாக இரண்டாம் வீட்டு அதிபதி வக்கரகதியில் இருக்க இருக்கிறாரு மத்தியானம் ரெண்டு மணிக்கு மேலே அந்த ரெண்டு மணிக்கு மேலே தான் செலவுகள் அதிகரிக்கும் செலவுகளை காட்டிலும் வரவுகள் இருந்தாலும் உங்களால் சமாளிக்கக்கூடிய வகையில் இல்லாத செலவுகளாக இருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு குழப்பமான நாள் எடுத்த காரியத்திற்காக அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் செலவு செய்வீங்க ஆனால் அந்த செலவு கைமீறி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இருப்பினும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் தன்னம்பிக்கையும் ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியான செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவிக்காக செலவு செய்வீங்க ஆனால் அந்த பதவி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தாது உடன் பணியாற்றுபவர்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க வீண் செலவுகள் ஏற்படுகின்ற நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த கால தவறுகள் அல்லது கடந்த கால உறவினர்களால் ஏற்பட்ட குழப்பங்களை நினைத்து மன வருத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று மனசஞ்சலம் ஏற்படும் வீண் குழப்பம் அலைச்சல் ஏற்படுகின்ற சங்கடமான நாள் தூக்கமின்மை ஏற்படுகின்ற நாள் மிதுன ராசி லாபஸ்தானத்துல நான்கு கிரக சேர்க்கை ராசிநாதன் வக்கரகதியில் இருக்காரு லாபஸ்தானத்துல லாபஸ்தானாதிபதி ராசியில் இருக்கிறது பரிவர்த்தனா யோகம் பெற்றிருப்பது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தினாலும் ஒரு மன நிம்மதியல்லாத சூழ்நிலையை மதியம் பண்ண இரண்டுக்கு மணிக்கு மேல ராசிநாதன் ஏற்படுத்துறாரு குதர்க்க எண்ணங்கள் தலை தூக்கும் வீண் அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சமூக மதிப்பில் மாற்றம் ஏற்படாது ஆனால் சில பேர் உங்களை பற்றி அபவாத பெயர் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு பெருமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அந்த பெருமைகளை சிறுமையாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சிலர் உங்களை பற்றி தவறாக பேசுவார்கள் மனவருத்தம் வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்ந்தாலும் அதை உங்களுக்கு சேர்க்காத வண்ணம் சில நபர்கள் முரண்பாடான கருத்துக்களை பரப்புவதற்கு முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை இனம் கண்டு அவாய்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றது நல்லது என்று அவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இருப்பினும் உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வுகள் தடுக்கப்படும் அதனால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பண வரவில் தொய்வு இருக்காது கடக ராசி ராசிநாதன் தசமஸ்தானத்தில் இருக்காரு உச்ச சூரியனோட வருமானத்திற்கு குறைவு இருக்காது ஆனால் வரக்கூடிய வழிதான் தவறாக இருக்கும் சில சமயம் அதனால எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உண்டான வருமானமாக இருக்கணும் யாரோ செஞ்ச காரியத்துக்கு நீங்க பணம் சம்பாதிக்க கூடாது அதனால கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தவர்கள் பெயரை சொல்லி உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு சிலர் முயற்சிப்பார்கள் அதனால் உங்களுக்கு அவப்பேறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு தேவையில்லாத சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக உங்களை பற்றி தவறாக பேசுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் வாக்கு சாதுரியத்தின் மூலமாக அப்படிப்பட்ட பேச்சுக்களை முறியடிக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்றன புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அடுத்தவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நிதானமாக பேசுங்க உங்களுக்கு சுக குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது சிலருக்கு வேலை இழப்போ அல்லது தேவையில்லாத பேச்சுக்களினால் வேலை டீமோட் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் நாள் எதிரிகள் பேசக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் முன்கூட்டியே அனுஸ் அனுசரித்து பேசுவீங்க அதனால் உங்களை பார்த்து எல்லாரும் பராமரிப்படுவாங்க அடுத்தவங்க பேசுகிறது எப்படி நீ கண்டுபிடிக்கிறாங்கிற பேச்சு வரும் அதனால் நிதானமாக பேசுங்க அடுத்தவர்களின் என்ன ஓட்டத்தை கண்டறியும் ஆற்றல் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படும் இருப்பினும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது ஆயுண்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதியத்திற்கு மேல் தேவையற்ற குதர்க்க எண்ணங்கள் தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றி வர வேண்டிய இடத்துல தோல்வி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய குதர்க்க எண்ணங்கள் அல்லது அல்லது வித்தியாசமான யோசனைகளின் காரணமாக செலவுகள் ஏற்படுகின்ற நாள் சிம்ம ராசி ராசிநாதன் உச்சபலத்தோடு இருக்காரு உங்களுடைய பாகியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல தந்தைக்கு சங்கடம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க தந்தையின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பட்ட விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது சனி பார்வை இருக்கிறதுனால குழப்பங்கள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது கவனமாக இருந்துக்கிறது நல்லது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் சுக்கரன் சாதகமாக செயல்படுறாரு அதனால் நன்மைகள் ஏற்படும் தொழில் ரீதியாக உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கரு கண் பகுதி கழுத்து பகுதியில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க சுழுக்கு சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அனாவசியமான அவப்பெயர் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது உங்களுடைய செயல்பாடுகளில் நன்மையாக இருந்தாலும் அவப்பெயர் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அடுத்தவங்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களை நம்பாமல் இருப்பது நல்லது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற செலவுகள் அதிகரிக்கின்ற ஒரு சங்கடமான நாள் எடுத்த காரியத்தில் செலவு ஏற்பட்டு அதன் காரணமாக விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உங்களுடைய எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க கன்னி ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம் தினம் என்னதான் சந்திராஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு பணவரவில் குறைவு இருக்காது வருமானம் அதிகரிக்கும் அதே சமயம் ஈக்குவலாக செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அந்த செலவுகள் உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்குண்டான செலவுகள் முதலீடுகளாக இருக்குமே தவிர வீண் விரயங்களாக இருக்காது அதனால உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் குடும்ப தேவைக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் சுப விசேஷங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகம் இருக்கு ஆனா அதே சமயம் பேச்சும் பேசும் வார்த்தையில் கவனமாக இருந்துக்கோங்க ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீண் அலைச்சல் காரிய தடை போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுனால மன சஞ்சலம் ஏற்படும் மனக்குழப்பம் ஏற்படும் உங்களுடைய சமூக மதிப்பில் குறை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்கள் வழியில் முன்கோபமான வார்த்தைகளை பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சுக குறைவு ஏற்படும் அல்லது தாயாரின் ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத வாக்குவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதற்கு முழு முதற் காரணம் நீங்களாக இருப்பீங்க அதனால அவசரப்பட்டு அடுத்தவங்களுடைய விஷயத்தில் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க உங்க வீட்டு விஷயத்திலே அவசரப்பட்டு கேட்காம கருத்து சொல்லிடாதீங்க துலாம் ராசி சப்தமஸ்தானத்தில் நான்கு கிரக சேர்க்கை உங்களுக்கு நட்பு வட்டத்தின் உதவியை கொண்டு வந்து சேர்ப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தி அதன் காரணமாக உங்களுக்கு அறிவுரைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் லாபஸ்தானாதிபதி உச்சபலத்தோடு இருக்கிறதுனால உங்களுக்கு நண்பர்களால் பெருமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் உதவி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி சொந்தமாக தொழில் பண்றவங்களுக்கு சரி சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் காரணமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடுமாற்றமான செயல்பாடுகள் மூலமாக சங்கடத்தை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு உற்ற நண்பனின் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையை கரெக்டான நேரத்தில் கை கொடுத்து உங்களுக்கு உதவுறதுக்கு உண்டான நேரம் இருக்கு பண விவகாரங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் கலைத்துறை நண்பர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவு வழங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள் அடுத்தவங்களுக்கு அறிவுரை கொடுப்பீர்கள் அடுத்தவங்களுக்கு அறிவு தானம் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய செயல்பாடுகளில் தவறுகள் ஏற்பட்டு அல்லது தடுமாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வு சமூக மதிப்பில் மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சங்கடம் நிகழக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் ஆதாயத்தை ஏற்படுத்துவார்கள் விருச்சிக ராசி ஆறாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு தொழில் ரீதியாக கடன் வாங்கி முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி அனாவசியமான கடன் வாங்காமல் இருக்கிறதும் நல்லது கடன் வாங்கின கடனை உங்களுடைய பர்சனல் தேவைக்கு செலவு பண்ணாமல் இருக்கிறதும் நல்லது வியாபார முயற்சிக்கும் தொழில் முன்னேற்றத்திற்கும் உதவிகள் செய்யறதுக்கு நபர்கள் கடன் கொடுத்தா அந்த நண்பர்கள் கடன் கொடுத்தா அதை அந்த குறிப்பிட்ட பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் பர்சனல் செலவு ஏற்படுத்தாதீங்க படாடோபச் செலவு செய்யாதீங்க உங்களுடைய எதிர்பாலின நண்பர்கள் அதாவது காதலன் காதலி அந்த மாதிரி நபர்களுடன் சுற்றுலா சென்று வருவதற்கே இதை பயன்படுத்தாதீர்கள் வீண் விரயம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைக்கும் உழைக்கும் வர்க்கத்தினருக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்பு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று சேமிப்புகள் கரையக்கூடிய சூழ்நிலை இருக்கு உங்களுடைய உத்தியோகம் அல்லது வியாபாரம் சார்ந்த முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் சில நபர்களை சந்திப்பதற்குண்டான முயற்சியில் தடை ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் உங்களுடைய நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் எதிர்பாலின நண்பர்களின் தேவையற்ற குற்றச்சாட்டுகளின் காரணமாக மன ஏற்படும் அவர்களால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கவனத்துடன் இருப்பது நல்லது தனுசு ராசி தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக மேன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும் உங்களுடைய பாகியஸ்தானாதிபதி உச்சமடைந்துள்ள காரணத்தினால் இதுவரை கடந்த பத்து வருஷமா பன்னெண்டு வருஷமா உங்களுக்கு மறுக்கப்பட்ட குழந்தை பாக்கியம் அல்லது திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் வியாபார செழிப்பு ஏற்படும் உத்தியோக பிராப்தி ஏற்படும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு உண்டான யோகம் இருக்குது குறிப்பா எலெக்ஷன் டிக்கெட் ஏதாவது எதிர்பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு சாதகமா வரத்துக்கு உண்டான யோகமான செய்திகள் வருகின்ற ஒரு நல்ல நல் ஆரோக்கியத்தை பேணுவது அவசியம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் பாத்துக்கிறது நல்லது மற்றபடி இன்னைக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய குழந்தைகளால் மேன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் மேன்மையும் குடும்பத்தில் ஒற்றுமையும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற நாள் இருப்பினும் நண்பர்கள் அல்லது வாழ்க்கை துறையின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் சில தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு தந்தையுடன் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்க மாற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வெ வெளியாட்களை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக கிட்ட அவர்களின் கோபத்தை கிளறக்கூடிய வகையில் பேசி தேவையில்லாமல் அபவாத பெயரை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானமாக பேசுங்க அடுத்தவங்களுடைய பர்சனல் விஷயத்தை விமர்சிக்காதீங்க மகர ராசி சுகஸ்தானமான நான்காம் இடத்துல சப்தமஸ்தானாதிபதி சந்திரன் பூர்ண நிலவா இல்லாமல் அமாவாசை நிலவாக இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெருமைகள் வெளிவராமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நண்பர்களின் செயல்பாடுகளை நீங்கள் என்னதான் பெருமையாக பேசினாலும் உங்களுடைய சக பணியாளர்கள் சக பார்ட்னர்ஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அதை பெருசாக பேச மாட்டாங்க அதனால உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு இருப்பினும் தொழில் வளர்ச்சிக்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் விஸ்தீரணம் விரிவுபடுத்துவதற்குண்டான யோகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இருப்பினும் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாடாக இருக்கும் நான்காம் இடத்தில் நான்கு கிரக சேர்க்கை கோளாறு வயிற்று கோளாறு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான விஷயத்தில் அரசாங்க தடைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால அதில் மெத்தனம் காட்டாமல் இருப்பது நல்லது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்னேற்றகரமான செய்திகள் வருவதற்குண்டான யோகமான பலன்கள் அமைகின்ற நாள் நட்சத்திரநாதன் மறைந்திருந்தாலும் அஸ்தங்கித பலனை அடைந்தாலும் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துவார் சனி பார்வையில் இருக்கிறதுனால அதனால நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும் அனாவசிய அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் பூமி தொடர்பான ஆதாயம் ஏற்படும் பூமியில் முதலீடு செஞ்ச பணம் திரும்ப கைக்கு உண்டான யோகம் ஏற்படும் லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு நல்ல நாள் தொழில் வளர்ச்சி ஏற்படுகும் நாள் கும்ப ராசி இன்று உங்களுக்கு பணவரவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் எடுத்த காரியத்தில் மட்டும் இல்லை அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸில் கூட உங்களுக்கு பெருமைகள் சேர்க்கும் வாக்கு சாதுரியம் ஏற்பட்டு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வாழ்க்கை துணையின் தரம் உயரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் எதிர்பாரின் நண்பர்களால் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்குண்டான சுகச் செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கும் நாள் எடுத்த காரியத்தில் வெற்றி மட்டும் இல்லை தொழில் ரீதியாக முன்னேற்றகரமான செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பாக கலைத்துறையினர் ஏற்றம் தரு ஏற்றம் பெறுவார்கள் அதே சமயம் பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கும் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறது மட்டும் இல்லாமல் பணவரவு ஏற்படும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் குழந்தைகளால் மேன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று வளர்ச்சி ஏற்படும் அரசாங்க விஷயங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கின்ற ஒரு நல்ல நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார செழிப்பு ஏற்பட்டு பண வரவு ஏற்படும் கடனுதவி செய்தவர்களுக்கு மீண்டும் உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது நீங்கள் யாருக்காவது செஞ்சுருந்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப கைக்கு உதர்வதற்குண்டான யோகம் ஏற்படும் பண பலம் அதிகரிக்கின்ற ஒரு நல்ல நாள் வாழ்க்கை துணையின் தரம் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் மீன ராசி இரண்டாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை ஆறாம் இடத்ததி உ ஆறாம் இடத்ததிபதி உச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய அரசாங்க வேலைகள் அல்லது எதிரிகளின் வேலைகள் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க கடந்த காலத்தில் நீங்கள் கட்ட வேண்டிய வரி பாக்கிகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை கரெக்டாக கட்டிவிடுங்க வண்டிக்கு இன்சூரன்ஸ் இல்லைன்னா அது கரெக்டாக வச்சுக்கோங்க இல்லாட்டி தேவையில்லாமல் நடு ரோட்டில் நிற்க வேண்டிய சூழ்நிலை வருது அதே சமயம் குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு ஆதாயத்தையும் பெருமையையும் ஏற்படுத்தும் பண வருமானம் அமைகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும் சுகங்கள் அதிகரிக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மனசுல இருக்கிற கவலைகள் விலகும் நாளாக இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் குடும்பத்தில் அதிகமான சுப செலவு உறவினர்களின் தேவைகளுக்காக கடனுதவி செய்வது போன்ற விஷயங்களால் கையிருப்புகள் கரையும் சில சமயம் கடன் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடனுதவி செய்கிறதுனால உங்களுடைய பேர்டன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்திரட்டாது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப தேவைகள் அதிகரிக்கின்ற காரணத்தினால இன்று செலவுகள் ஏற்படும் கையிருப்புகள் கரையும் அதே சமயம் ஈக்குவலண்ட்டான பண வரவு இருக்குது அந்த பண வரவு உங்களுடைய பணமாக இருந்தால் நல்லது அல்லது கடன் வாங்கினீங்கன்னா அவசரப்பட்டு அதுலேருந்து செலவு பண்ணிடாதீங்க தேவையான விஷயத்துக்கு வாங்கின கடனை யூஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி கையிருப்புகள் கரைஞ்சிதுன்னா மீண்டும் கடன் வாங்கும் யோகம் ஏற்படுகின்றது இந்த ஒரு மாதம் அடுத்த ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு நீங்கள் கடன் வாங்குற மாதிரி தான் இருக்குது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் இரண்டு மற்றும் நான்காம் வீட்டு அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்று இருப்பது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உறவினர்களுடன் பொழுதை கழிப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டு மன நிம்மதியும் உடல் உற்சாகமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல சந்தோஷகரமான நாள் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் என மடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்